Hey guys, welcome to Home and Joy. So, we will see in this video. We will see the HP printer. So, 675 model. So, in this model, we will see demo creator in this video. So, in the printing speed, we will see the paper handle and color print. We will see in the video. So, first, we will see the printer. So, this is unboxing already on the port. So, we will see the நீங்க பார்க்கலாம் அந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த பிரிண்டரை வந்து ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இங்க் ஃபில் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் வந்து நம்ம பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை பிரிண்டரை ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ பிரிண்டரோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் ப்ளக் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து நம்ம பிரிண்டரில் வந்து ப்ளக் பண்ணிவிடுவோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவரில் வந்து ப்ளக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இதில் ப்ளக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வச்சு நீங்கள் ப்ளக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பவர் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக டைம் எடுக்குது ஆன் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது இந்த வீடியோலேயே வந்து நான் அப்படியே விடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது வந்து பிரிண்டர் வந்து நம்ம பேப்பர் வச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் வந்து வெளியே விடுறதுக்கான இந்த ஒரு பிளேஸ் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 150 பேப்பர்ஸ் வரையும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் பேப்பர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து A4 ஷீட்டு, அதோட லிங்க்கும் வேணும் அப்படின்னாலும் வந்து நாங்கள் HP பேப்பரை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிண்டர் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிவிடுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து கலர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பட்டன். இப்போ வந்து நீங்கள் இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 1 நம்பர் வந்துடும். அதே மாதிரி இது வந்து கலர் பிரிண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பேப்பரை வந்து கலர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கலரில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கொடுக்குறேன், ஒரு காப்பி மட்டும் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரிண்ட் வரும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு. ஸோ எவ்வளோ நேரம் டைம் எடுத்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. ஸோ பிரிண்டிங் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து வருது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இல்லை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேப்பர் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதே பேப்பரு ரெண்டு வேணும் அப்படின்னா வந்து ரெண்டு பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1-2 டைம்ஸ் வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம். நான் தெரியாமல் 3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 காப்பியும் வந்து வரப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்பரும் வந்து வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம கலர் பிரிண்ட்டும் வந்து ஒன்று செக் பண்ணிவிடுவோம். ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கலர் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தோம் என்னோடய ஒய்ஃப் அண்ட் டாட்டரோடது. ஸோ இதை வந்து நம்ம கலர் பிரிண்ட் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்ச ஒரு பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் வே வந்து நம்ம இப்படி வச்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்க்கு நம்ம இதை கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கலர் பிரிண்ட்டு தேவை. ஸோ அதனால் நான் ரெண்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு கொடுத்துட்டேன், இப்போ இது வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் பிரிண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பேப்பரில் கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டும் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது, பட் இந்த கலர் வந்து லைட்டாக டைம் எடுத்துக்குது, பட் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறது, காப்பி அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்கேன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹெச்மி ஸ்மார்ட்டு, இன்னொன்று வந்து ஒரு ப்ளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஹெச்பி பிரிண்ட் சர்வீஸ் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்பி ஸ்மார்ட் மூலமாக தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து நீங்கள் ஆட் ஃபர்ஸ்ட் பிரிண்டர் அப்படின்னு இங்கே வந்து நம்மளோட பிரிண்டர் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணணும் பிரிண்டரில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் பட்டன் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பட்டனை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 3 செகண்ட்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லைட் எல்லாமே எரியிற வரையும் இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எரிஞ்சிருச்சு. ஸோ எரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை சிம்பிளையும் இந்த கேன்சல் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிற வரையும். இப்போ வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ சர்ச் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஸ்டார்டன் கொடுத்தாலும் சரி, வைஃபைல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர் இங்கே வந்து காட்டும். ஸோ இதுதான் நம்மளது வந்து 675 மாடலு, பட் இங்கே காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டுது, ஸ்மார்ட் டேங்க் 662 சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ பிரிண்ட் ஃபவுண்டுன்னு வரும், நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேரிங் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பட்டனை வந்து அமுத்த சொல்லுது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அமுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த பிளிங்கான அந்த இன்ஃபர்மேஷன் பட்டன் அழுத்தின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த பிரிண்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்குது. ஸோ அப்படியே வந்து விடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட வைஃபை பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எரர் வராது. ஸோ இப்போ வந்து நான் பாஸ்வேர்டை ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் த பிரிண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ பிரிண்டர் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஆப்டைன் பண்ணுது. ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரிண்டர் கனெக்டட் டு வைஃபை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட சர்வீஸ் வந்து இப்போ எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களை அக்ரி பண்ண சொல்லி கேட்கும், ஜஸ்ட் அக்செப்ட் ஆல் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்தியா கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெச்பி அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது, இல்லைனா லேட்டராக கூட வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸ்கிப் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஸ்கிப் ஆக்டிவேஷன் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து அது ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆட்டோ அப்டேட் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ இது வந்து ஆட்டோ அப்டேட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் ப்ரிண்ட்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து ஒரு பேஜ் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிண்ட் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும். ஸோ இது வந்து நம்ம முடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெடி டு ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரிண்டர் நேம் வந்து இங்கே காட்டும். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ லேமினேஷனாக இருந்தாலும் வந்து டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரிண்டர் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரிண்டரில் வந்து அந்த ஒரு பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிடுவோம். இங்கே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் ஸ்கேன் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸோ நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு ஸ்கேன் அதாவது மொபைல் மூலமாக எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து சைனப் பண்ணிக்கோங்க. சைனப் பண்ண உடனே தான் வந்து உங்களை அலோவ் பண்ணுது. ஸோ சைனப் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே ஜஸ்ட் வந்து இது வந்து டாக்குமெண்ட்டு. ஸோ இங்கே சோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சோர்ஸ் வந்து எதிலேருந்து வருது அப்படின்றது செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஸ்கேன் வந்து ப்ரிண்டர்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ கேமரா கிடையாது, அதே மாதிரி நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோ கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரிண்டர் ஸ்கேன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ரிண்டர் வந்து அங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஃபைன் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து அங்கே பேக்ரவுண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன அந்த பேப்பர் வச்சுருக்கோமோ அதை வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபுல் வந்து கொடுத்துருவோம். ஃபுல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் PDF அண்ட் இமேஜ் JPEG ஃபார்மெட்டு. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரிண்ட்டு அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த காப்பி ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ப்ரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் இன் ஒன் ப்ரிண்டர் இது. ஸோ டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டியூப்ளெக்ஸ்னால் ரெண்டு மீனிங் இருக்குது. நம்ம ஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஐடி கார்டை இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது டியூப்ளெக்ஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ வேறு வெர்ஷன் ஆஃப் த ப்ரிண்டரில் தான் வந்து தனியாக இங்கே ஒரு ஐடி கார்டுக்குனே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் ப்ரிண்ட் ஆகிடும், பேக்கும் ப்ரிண்ட் ஆகிடும். பட் இந்த டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெண்டு பக்கமும் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு பேஜ் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டே பேஜில் வந்துடும். ஸோ ஒன்று வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், பேக் பேஜ்லேயும் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த டியூப்ளெக்ஸ் ப்ரிண்டர் எப்படி ப்ரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஒரு டாக்குமெண்ட் வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் கூகுள் பண்ணி ஒரு சாம்பிளாக ஒரு PDF வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ப்ரிண்ட் டாக்குமெண்ட் வந்து கொடுங்க. இங்கே வந்து PDF வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்குது. ஜஸ்ட் வந்து இதை கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு பேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த நாலு பேஜ் வந்து எனக்கு நாலு பேஜில் ப்ரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட் பக்கமும், இது வந்து செகண்ட் பேஜில் அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பேக் சைடும் வந்து ப்ரிண்ட் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் பேஜில் இது ஃப்ரண்ட்டு இது பேக் அந்த மாதிரி வந்து ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரிண்ட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திரும்பவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரிண்ட் எடுக்கும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைலில் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது கோவிட் அந்த
சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. ஸோ எது வச்சுருந்தாலும் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது பிரிண்ட் டாக்குமெண்ட் கொடுத்து அந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து எத்தனை காப்பி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் ஒரு காப்பி மட்டும் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பேப்பர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாலு பேப்பர் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே 1-4 இருக்கட்டும். ஸோ இங்கே தான் வந்து டியூப்ளெக்ஸ் வந்து வருது. ஸோ டூ சைடட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடுன்னு இருக்குது. ஒன் சைடுன்னு கொடுத்தீங்கன்னா நாலு பேப்பராக வரும். நம்மளுக்கு டூ சைட் அப்படின்னு கொடுத்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ லாங் லாங் எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலராக இல்லை நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு கேட்குது. ஸோ நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஓரியன்டேஷன் வந்து கேட்குது, லேண்ட்ஸ்கேப்பில் வரணுமா போர்ட்ரேட்டில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலே வந்து விட்ருங்க. அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து குவாலிட்டியும் வந்து நீங்கள் செக் பெஸ்ட் குவாலிட்டியில் வேணுமா இல்லைனா நார்மலாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபில் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபிட் டு பேஜ் அப்படிங்கிறதுக்கும் ஸோ ஃபிட் டு பேஜ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு பேக் போனீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பிரிண்டரை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி அதை பிரிண்ட் பண்ணது டியூப்ளெக்ஸ் அப்படின்றத பாருங்கள். ஸோ பேஜ் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு திரும்பவும் அந்த பேஜை உள்ளே இழுத்துட்டு அந்த பேக் சைடு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து உள்ளே போயிடும் பாருங்கள் திரும்பவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பேக் சைடு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு இது இருக்குது, அதே மாதிரி பேக் சைடு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதே தான் வந்து இப்போயும் வந்து நடக்குது. ஸோ வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இது உள்ளே போகும், உள்ளே போயிட்டு பேக் சைடு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் பிரிண்ட் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் சைடும் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் பிரிண்டரு. ஸோ இதுவும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் பண்ணுது. ஸோ ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது பர்ஃபெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸும் வந்து பிரிண்ட் பண்ணலாம். பட் ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், இதில் நீங்கள் வந்து இந்த ஒரு பிரிண்டரை வந்து ஃபோட்டோக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இப்போ காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள், அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஃபோட்டோ பேப்பரை வந்து நம்ம எடுத்துருவோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பேப்பர் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ பேப்பர். இதில் வந்து 20 இருக்கும். A4 ஷீட்டு அண்டு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 210 x 297 mm வந்து அது இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து நம்ம அந்த பழைய பேப்பர்ஸ் எல்லாம் A4 ஷீட் நார்மல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வச்சு ஒரு பிரிண்ட் எடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ட்ரேயில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வைக்கணும். நம்மளுக்கு அந்த நார்மல் ஒயிட் A4 ஷீட் அப்படின்னா வந்து எப்படி வேணால் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி திரும்ப வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் போயிட்டு பிரிண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மை ஃபோட்டோக்கு வந்து போங்க, உங்கள் கேலரிக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். நான் என்னோடய டாட்டரோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டாட்டரோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பிரிண்டிங்க்கான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. கலர் பிரிண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவை, ஒரு காப்பி தான் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதில் வந்து பெஸ்ட் குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபிட் டு பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன், எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து பிரிண்ட் ஆகி வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கலர் பிரிண்ட்டோட அவுட்புட்டு. ஸோ டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் பிரிண்ட்டு நல்லா தான் வருது. பட் இதில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா வந்து போகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இது வந்து நான் ரெண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே இருக்கிற பெயிண்ட் அழிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா போகுது, இது இந்த மாதிரி வருது. இப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம அழிச்சா வந்து போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து இதில் இருக்குது. அதனால் இது வந்து ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை. ஃபோட்டோ வைஸ் நல்லா ப்ரிண்ட் வருது, பட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழியுது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நேரம் காய வச்சு ஒரு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 month பேக் எடுத்து ஒரு ஃபோட்டோவே வந்து எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா போகுது, பட் இப்போ போகிற மாதிரி இந்த அளவுக்கு போகல, பட் அழிச்சா வந்து போகுது. ஸோ ஒரு ஃபோட்டோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து போகாமல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோவாக வந்து நம்ம பார்ப்போம். பட் இப்போ வந்து இது போகிறனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த ஒரு ப்ரிண்டரில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிண்டரில் வந்து இப்போ வரையும் பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்டர் வந்து சூப்பராக எடுக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, குயிக்காகவும் வந்து இருக்குது. அதே மாதிரி கலர் ப்ரிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் அது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சா வந்து போகுது. ஸோ ஓவராலாக ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கலர் ப்ரிண்ட் எடுக்கணும் இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரிண்டர். ஸோ இது வந்து 18,000 வந்து நான் வாங்கினேன். ஸோ ஹெச்பி சைட்லேயே, அஃபிஷியல் வெப்சைட்லேயே தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிண்டர் வந்து பிடிச்சிருந்தது, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.